உடையோருக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? சும்மா இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சும்மா இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு கனகாலத்து புறா வந்திருக்கிறோம் செல்வன் கிச்சனில். இன்றைக்கு நான் வந்து ஒரு 12 வகையான விட்டமின் ஒரு உருண்டை ஒன்று செய்ய போகிறேன். அதாவது இந்த அதுக்கு தேவையான பொருள் வந்து முதலாவது வந்து எள்ளு. இது வந்து ப்ரௌன் எள்ளு. இது அரபு நாட்டில் இருந்து வருது. நல்ல ஒரு விட்டமின்னான இது. ஏற்கனவே விட்டமின் இருக்குது. அடுத்தது வந்து முக்கியமான இது கடலை. இது பாதாமை விட வந்து கடலையில் விட்டமின் கூட. கடலை விரும்பி எல்லோரும் சாப்பிடுவேன். ஆனால் கடலை சாப்பிடணும், நல்லது. ஒரு நாளும் ஒரு கைப்பிடி இந்த அளவு சாப்பிட்டா நல்லது. இது உங்களுக்கு தெரியும், வால்நட்டுன்னு சொல்கிறது. யூரோப்பில் இருக்குது, அங்கேயும் இருக்குமென்னு நினைக்கிறோம். வேறு வெளிநாடுகளில் இருந்தால் பெரும் அங்கே உற்பத்தி இல்லை. இது ஒரு ஒரு கோதுக்குள்ளே உடைச்சி எடுக்கிற ஒரு பருப்பு. வந்து இந்த மூளையை மாதிரி இருக்கும், உடைச்சா உருண்டியா. இது உடைச்சி வச்சிருக்கு துண்டு துண்டை. அடுத்தது வந்து இதை பார்த்தீங்களாண்டா, இது பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு வந்து கொட்டை நீக்கி அரைச்சி இப்படி பாடம் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கிலோ நான் இதில் வந்து 500 கிராம் எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து ப்ரௌன் சுகர். இதுக்க வந்து நீங்கள் பார்த்தீங்களாண்டா, இதுக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன், பட்டை வந்து ஒரு துண்டு. அடுத்தது சீரகம் கொஞ்சம், ஒரு 15 மிளகு, கராம்பரு 5 எடுத்து வச்சுக்கிறேன். இது இதுக்குள்ளே அரைச்சி பூடைக்கு அந்த வாசனை வரும். அதுவும் இதுவும் சீரகம் தெரியும் தான் நெமிச்ச. இது வந்து விட்டமின். அதாவது இது 12 வகையான விட்டமின்கள் இதுக்கு இதுக்கு. இது வந்து கூடுதலாக நீங்கள் சுகர் உள்ள ஆக்களும் வந்து சாப்பிடலாம். சுகரை குறைக்கக்கூடிய சாமான் தான் இதுகள் எல்லாமே. நீங்கள் விரும்பி சாப்பிடலாம் பயம் இல்லாமல். பேரிச்சம்பழம் இது வந்து சுகர் இல்லாதது, தனி சர சுகர் ஒன்றும் கலக்காதது. அது தனி பழம்தான். இது வந்து இந்த செங்காயில் அரைக்கிற இது, பெருசாக இனிப்பு இருக்காது. சரி, இதை வந்து நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த இவ்வளோ பொருளையும் வேர்க்கடலை வறுத்து இது எள்ளி சும்மா சாதுவாய் சுடுகாட்டிக்கிறேன். இதுன்ற கலர் வந்து ப்ரௌன் தான். இது ப்ரௌன் எள்ளு. ப்ரௌன் எள்ளு இஞ்சியை தான் விளையுது நினைக்கிறேன். அங்கே இருக்குமோ தெரியல. அங்கே விளையிற வெள்ளி எள்ளு தோல் நிற்கினது. அடுத்தது கருத்தி எள்ளு. இது கருப்பு எள்ளையும் விட வந்து நல்ல விட்டமின் ஆனது. சரி, இவ்வளோத்தை நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு இந்த பேரிச்சம்பழத்தை வந்து பேஸ்ட்டாக வந்து உடைச்சி போட்டு இதுக்கே கொஞ்சம் சுகரோட தண்ணியை விட்டு காய்ச்சி இந்த இவ்வளோ பொருளையும் போட்டு கிண்டி எடுத்து உருண்டியாக பிடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து சத்துணவு 12 விட்டமின் உருண்டை அண்டுனு சொல்லலாம், சத்துணவு உருண்டையும் அண்டுனு சொல்லலாம். சரி, இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா மிஷின் சத்தம் போடும், நான் அரைச்சி எடுத்துட்டுக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இது கடலை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்படியே அரைச்சி எடுக்கணும். அது பொடியாக அரைச்சி எடுக்கிறேன். குறுநாள் பருப்பு. இது வந்து எள்ளு வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன். எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதே அடுத்தது வந்து வால்நட்டு அரைச்சி எடுக்கும். வால்நட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இது வந்து பாருங்க, இப்போ வால்நட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். இது வந்து எண்ணெய்த்தன்மை அதில் வந்து இப்படி இருக்குது. சரி, இது வந்து இப்போ பார்த்தீங்களா, இந்த இதுக்கு வந்து 5 விதமான பொருள் இருக்குது. அதாவது மிளகு, கருவா, கருவாப்பட்டை, ஏலக்காய், சீரகம், வந்து கராம்பு. இதை வந்து இப்போ அடித்து எடுத்துக்கொள்வோம். இதுக்கு கொஞ்சம் சீனியை போட்டு அடித்து இழந்தா நல்ல தூளாய் தூளாய் வரும். சீனியை போட்டு அடித்து கொள்வோம். இப்போ பார்த்தீங்களா, பார்த்து எல்லாம் அரைஞ்சிட்டு இப்போ சீனியை போட்டு அரைச்சால் இப்படி வந்து எல்லாம் பவுடராக வந்துடும். ஏலக்காய் கூட ஒரு துண்டு இருக்காது. பாருங்க, இதை இப்போ இதுக்குள்ளே மாவுக்கு கொட்டி நான் அதாவது பானி காய்ச்சிக்குள்ள அதுக்குள்ளே பெரிச்சம்பள பானி காய்ச்சுவன் அதுக்குள்ளே வந்து இதை கொட்டி கிண்டி போட்டு எல்லாத்தையும் சேர்க்கிறதா. அடுத்தது இன்னொரு நான் முக்கிய பொருளை உங்களுக்கு சொல்லே இல்லை. இது வந்து சத்துமா. அதாவது 3 விதமான பொருள். பயறு வறுத்து அரைச்சது, உளுந்து வறுத்து அரைச்சது, மற்றது புழுங்கரிசி,
வறுத்த இறைச்சல் மூன்று விதமான இது, சத்து மாண்டு நாங்கள் தேங்காய் பூ போட்டு பிடிச்சி சாப்பிட்றது நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான இது. இப்போ இதுவும் இதோட செய்கிறப்போது இல்லாமல் இப்போ நல்ல விட்டமின் இது, இது நல்ல சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம்னு ஒரு நாளைக்கு விடிய வரும் வயிற்றில் நீங்கள் இந்த உருண்டையில் ரெண்டை சாப்பிட்டுட்டு டீ மொண்டு குடிச்சி இல்லைண்டா சீனி போடாமல் குடிக்கலாம். இந்த பேரிச்சம்பளம் போட்டபடியா நீங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கும் மெலிஞ்சாக்கள். அடுத்தது வந்து எலும்புக்கு பலம், எலும்பை பலப்படுத்தும் விட்டமின் சி வந்து சுகர் பேஷனுக்கு திறந்த ஒரு உணவு. இங்கே இது நான் செய்து சாப்பிட்றது, அப்போ உங்களுக்கும் இதை செய்து காட்டுறேன், நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ. மறக்காமல் பார்த்து இதை செய்து சாப்பிடுங்கோ நல்லது. பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள் இருந்து எல்லாரும் சாப்பிடலாம். உடம்பு இல்லாத ஆக்களுக்கு உடம்பு வைக்கும் சாப்பிட்டால், கூட சாப்பிட்டா இப்போ ஒரு நாளைக்கு மூன்று உருண்டை விதம் சாப்பிட்டா உடம்பு கூட வைக்கும். சின்ன உடம்பு வைக்காத பிள்ளைகளுக்கு, வைக்காத ஆக்களுக்கு, பெரிய ஆக்கள் என்றாலும். மற்றது வந்து சுகர் உள்ள ஆக்கள் ஒன்று ரெண்டு காலம் மேலே சாப்பிட்டு டீயும் குடித்தா வேறு ஒன்றும் சாப்பிடாங்க. இது வந்து நல்ல பலமாக இருக்கும். எலும்புக்கு பலம், விட்டமின் சி, விட்டமின் பி ஏ சிக்ஸ் ஏ பே தூ பி சிக்ஸ் பி தூஸ், அதை விட விட்டமின் ஏ பி சி டிஇ எல்லாமே இருக்குது. நார் சத்து, புரசத்து எல்லாமே இருக்குது, பரப்பசம் எல்லாமே இருக்குது. இது நான் நினைச்சது இல்லை, இது இந்தியாவிலேயே ஒரு பெரிய டாக்டர் வந்து இதை சொன்னது. நான் வந்து எல்லாம் எழுதி வச்சு இதை செய்து நான் இப்போ கனகாலமாக இதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அரங்கு எனக்கு முந்தி சரியான வண்டி இருந்தது, இப்போ வண்டி குறைஞ்சிட்டு. இப்போ பார்த்தீங்களா இது கொஞ்சமாக பட்டர் போட போகிறேன். என்னென்னா இப்போ இந்த ப்ரௌன் சுகரை, அதாவது ப்ரௌன் சுகரை வந்து இதுக்கு போடுறேன். இதை வந்து பானியை காய்ச்சுறதுக்கு இதையும் வந்து, அதாவது டேட்டு வந்து பேரிச்சம்பளம், இதையும் வந்து இதை போட்டு பானி மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கு தான் வந்து நான் இந்த இதை போட போகிறேன். இதுக்குள்ள ஒரு ரெண்டு கப் அளவில் தண்ணி விட போகிறேன். கப் தண்ணியை விட்டுட்டு இந்த பேரிச்சம்பளத்தையும் போட்டு, அதாவது இது வந்து பேஸ்ட்டு, இவ்வளோதான் இதுக்கு இனிப்பு. என்னடா சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கும், ஆனால் நீங்கள் இந்த சுகர் பேஷண்ட் வந்து கட்டாயம் சுகருக்கு கொஞ்சம் இன்சுலினிக்காண்டி இப்படி ப்ரௌன் சுகர் அல்லது சர்க்கரை வெல்லம் எதுவும் சாப்பிடலாம். நீங்கள் கொஞ்சமாக துப்புரமாக இனிப்பு சாப்பிடக்கூடாதுண்டு இல்லை. நான் வந்து மேலே எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 28 வருஷமாக சுகர் இருக்குது. நான் எப்போவுமே அளவில் வச்சுக்கொள்கிறேன். என்னென்னா என் சாப்பாடு அப்படி இப்படியான சாப்பாடுகளை தான் செய்து சாப்பிடுவேன். சுகர் பார்க்க குறைஞ்சதும் இல்லை, கூடியதும் இல்லை. நான் வந்து நல்லா இனிப்பெல்லாம் சாப்பிடுவேன் வேண்டிய மாதிரி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நாங்கள் இருந்துட்டு குளிர்ச்சிய போடுறேன். நான் ரெண்டா டாக்டர்ன்ற இதையும் கேட்கணுமெண்டக்காண்டி நான் எப்போவுமே சுத்தம் எடுத்து பார்க்கக்குள்ள சுகர் பெருசாக நிற்கிறே இல்லை. அப்போ எல்லாமே 110-120 அப்படிக்குள்ளே தான் நிற்கும். அதில் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன் சுகரை பற்றி. இப்போ பார்த்தீங்களா இந்த பானி வந்து ரெடி ஆகி கொண்டிருக்குது. அதாவது பேரிச்சம்பளம் பானி வந்து நல்ல பதமான விரைக்குள்ள இதுக்குள்ளே இந்த இவ்வளத்தையும் போட்டு கிண்டி எடுத்து வெந்து உருட்டி உருட்டி எடுக்கிறதான்
இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு போட போகிறேன்னா சால்ட், கணக்கை இல்லை அந்த கணக்கை போட்டால் அது டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சரி இவ்வளோ தான் ஒரு கொஞ்சம் உப்பு. சரியா, அடுத்து இந்த சீரகம் இந்த போட்ட சரக்குகள் எல்லாத்தையும் இதுக்கு போட போகிறேன். இது சீரகம் உடம்புக்கு நல்லது, நல்ல இதை சாப்பிடக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ருசி வரும். சீரகம் உடம்புக்கு நல்ல, சீரகம் மிளகு கிராம்பு கருவாப்பட்டை ஏலக்காய் இவ்வளவும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா இந்த மாக்களை போட்டுக்கொள்ளுவோம். இது சத்துமா போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து வால்நட்டு, இதையும் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து எள்ளு, இதையும் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து வேர்க்கடலை அரைச்சது போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இதே நல்லா இதோட சேர்த்து கிண்டி எடுத்தால் எங்கட சத்துருண்டை, அதாவது 12 விதமான விட்டமின் உருண்டை தயார். நல்ல ருசியாயும் உடம்புக்கு பலமுள்ளது, பலத்தை கூட்டுறது. விசேஷமாக ஆண்கள் பெண்களுக்கும் விசேஷம்தான். என்ன வாசமா இருக்குது, வாசம் மூக்க துளைக்குது. இப்போ பார்த்தீங்களா இது பிடிக்கக்கூடிய பருவத்துக்கு வந்துட்டு. இப்படி நீங்கள் உருண்டையாயும் பிடிக்கலாம். இப்போ நீங்கள் இப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு சாப்பிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு இருக்கும் இது வெளியால். நீங்கள் அப்படி கூட வைக்கிறேன்டா நீங்கள் இதில் ஃப்ரிக்கோவில் வச்சுட்டு சாப்பிடலாம். அடுத்தது நாம் வந்து இதை பிஸ்கட்டாயும் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. பிஸ்கட்டை எப்படி செய்கிறதாண்டா இப்போ நான் காட்டுறோம். வட்ட வடிவத்தில் இப்படி பிஸ்கெட்டுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ இதை வச்சுட்டு இப்போ நான் கையில் வச்சுட்டு இதை நல்லா அழுத்தி எடுத்துட்டு இப்போ இந்த உங்களுக்கு யாக ரொம்பவும் இருக்கக்கூடாது. இதை விட அகலம் குறைஞ்சதாக செய்தால் நல்லது. இதை வந்து நான் அகலத்தை கூட்டி செய்கிறேன். இப்படி வந்து இது வந்து அகலம் கூட நீங்கள் இப்போ இதை வந்து அரவாசியாக செய்தால் வந்து நல்லது. மெல்லிசா இதை நான் இப்படி ஒன்றை செய்து காட்டுறேன். என்ன ஒன்று நான் வந்து அரவாசியாக செய்து காட்டுறேன். சரியா, இது வந்து அரவாசியானது. நல்லா எவ்வளவுக்கு அமர்த்தி செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. இப்போ நான் இப்படித்தான் முறை செய்து காட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இப்படி ஒரு ஒரு அச்சு அலையம் வந்து செய்திருக்கிறேன். இது வந்து புடிங் செய்கிற அச்சு வந்து பாருங்க எப்படி இருக்குது. இதை வந்து நான் இப்போ ஒரு 30 நிமிஷம் 250 டிகிரியில் வந்து இதில் வைக்க போகிறேன்னா இது பாருங்க. இதை வந்து இப்போ வச்சு எடுக்க போகிறோம். 30 நிமிஷம் 250 டிகிரி வச்சுட்டு எடுக்க போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்களா இதை இப்படி இந்த பருவத்துக்கு பிடிச்சால்
நம்ம சுகர் உள்ளாக காலை மேலே ஒண்டை அல்லது ரெண்டு உருண்டைக்கு மேலே சாப்பிடாதீங்கோ, இந்த உடம்பும் கூட வச்சிடும். இப்படி கணக்காக சாப்பிட்டால் உடம்பு கணக்காக இருக்கும், உடம்பு வைக்காத ஆட்களுக்கு உடம்பு வைக்கும், எலும்புக்கு நல்ல விட்டமின் சி. எங்களுக்கு இப்போ வயசு 40 வயசுக்கு மேலேண்ட விட்டமின் சி வேணும். இது வந்து நீங்கள் பச்சையாக இப்போ ஓவன்லேயோ இதில் வைக்காமல் இப்படியோ பச்சையாக வந்து சாப்பிட்ற இது நல்லா இருக்கும். பச்சையண்டு நீங்கள் இது பானியில் செய்ததாக இப்போ பச்சையண்டு இணைக்க தேவையில்லை, நேச்சுரலானது. இப்படி இப்படி ஒரு உருண்டை பெருசாயம் இருக்கக்கூடாது, சின்ன நாயம் இருக்கக்கூடாது, ஒரே கணக்கில் எல்லாத்தையும் பிடிச்சி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலண்டா, பிளாஸ்டிக் இல்லாமல் கண்ணாடி பாக்ஸில் போத்தல்ல பெரிய அகண்ட போத்தல்லையே போட்டு வச்சால் வந்து இருக்கும். ஒரு 15 நாளைக்கு வெளியால் வச்சிருக்கலாம், அதுக்கு மேலேண்டா அது இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். அப்படி இல்லாடி நீங்கள் பிடிக்கோவில் வச்சு எடுத்தெடுத்து சாப்பிடலாம், பிரச்சனையே. இதுதான் இந்த உருண்டை. சரி, எல்லாம் நான் பேக் பண்ணி இதே ரெண்டு போட்டு உங்களுக்கு இந்த பிளேட்டில் போட்டு காட்டுறேன். ஓகே, சரி, இப்போ இது வந்து முடிஞ்சதுண்டு நிற்கிறேன். ஓகே, சரி, இது வந்து இப்போ வந்து பிஸ்கட்டு கொஞ்சம் கரீனமாக இருக்கு, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்படித்தான் இருக்கும் அது. அடுத்தது வந்து இது ஒவ்வொல்ல வைக்காத ஒரு உண்டு. சரி, இது பிஸ்கட், இந்த மூலில் செய்தது, இது வட்டர் ரவுண்டு, இது வந்து நேச்சுரலான ஒரு உண்டு. நான் இப்படித்தான் நடுவாக வச்சு சாப்பிடுவேன். சரி, இப்போ பாருங்கோ, இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கும் தயவுசெய்து பாருங்கள் வீடியோவை. நான் போடுற வீடியோக்கள் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல சத்துள்ள உணவு. நான் சொல்கிற உங்களோட இங்கே சகோதரிகள் சகோதரங்கள் யாராக இருந்தாலும் சகோதரிகள் உங்களை கணவன்மாருக்கு இப்படி செய்து கொடுங்க. வேலைக்கு போகிறவர்கள் உடம்பு நல்ல பலமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல ஒரு சத்துள்ள உணவு, சுகருக்கு உரிய உணவும். நீங்கள் காலை மேலே ஒவ்வொரு உருண்டையோ ரெண்டு உருண்டை சுகர்காரர் சீனி போடாமல் தேத்தனியை டீயோ வச்சுட்டு நீங்கள் இதோடு சாப்பிடலாம். அப்போ செய்துட்டு நீங்கள் என்ன நேரம் காட்டுங்க. இப்போ நான் வீடியோவை முடிக்க போகிறேன். முடிஞ்சால் தயவுசெய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு 500 சொச்சத்தோடு நிற்கிது. எனக்கு முக்கியமான தேவை அந்த வீடியோக்கள். உங்களை கெஞ்சி கேட்குற தான், நீங்கள் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சரியா? சரி, இப்போ நான் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். சரி, அதுக்கு முந்தி இந்த பிஸ்கட்டை வந்து உடைச்சி நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஒரு துண்டை சாப்பிடுப்பா. இப்படியோ வேண்டாம் வச்சு இருந்தால் நீங்கள் சீட்டம் கொடுத்து சாப்பிடலாம். நல்ல கல்வியானதுன்னு சூசிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. சரி, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான இது, சுகருக்கும் நல்லது, 12 விதமான விட்டமின். இதை எப்படியோ செய்து சாப்பிடுங்க. நீங்கள் இந்த வால்நட்டு இல்லாத ஆக்கள் நீங்கள் பாதாம் பிஸ்தாமல் சேர்த்து சாப்பிடலாம் அதே மாதிரி. சரி, இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் செல்வன் செல்வன் கிச்சன். இன்பமே சூழ்நிலை எல்லோரும் பா. நன்றி, வணக்கம்.